செங்கல்பட்டு இடையே அமையவிருக்கும் எலிவேட்டர் காரிடார் பறக்கும் பாலம். போக்குவரத்து நெருக்கடியை சுலபமாக்கி புறநகரில் பயணிப்பதற்கும் தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கும் ஏதுவாக 3,500 கோடி ரூபாயில் அமையவிருக்கும் 28 கிலோமீட்டர் பிரம்மாண்ட பாலம். பெருங்களத்தூரில் தொடங்கி பரனூர் டோல்கேட் வரை எந்தெந்த பகுதியில் பாலத்தில் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் இணைக்கிறது இந்த பாலம். முற்றிலுமாக போக்குவரத்து நெருக்கடியை குறைப்பதற்கான ஒரு மத்திய மாநில அரசின் திட்டம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மக்கள் தொகை பெருக்கம், வாகனங்கள் அதிகரிப்பு காரணத்தினால் வேலை நேரங்கள் மற்றும் பண்டிகை காலங்களில் போக்குவரத்து நெருக்கடியில் சிக்கி திணறி வரும் சென்னை மாநகரத்தில் அதிக நெருக்கடியை சந்தித்து வரும் பகுதியாக தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு வரை உள்ள தடமாக கணிக்கப்பட்டுள்ளது. அது தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் பகுதியாகவும் இருப்பதால் வெளியூர் பேருந்துகளையும் அந்த சாலை எதிர்கொண்டு வருகிறது. பண்டிகை காலங்களை தவிர்த்து சாதாரண நாட்களிலேயே 154,000 வாகனங்கள் இந்த சாலையை கடந்து செல்வதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதனைத் தொடர்ந்து தமிழக அரசால் கோரிக்கை விடுக்கப்பட்டதன் அடிப்படையில் கடந்த 2018 மத்திய சாலை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியால் தொடங்கப்பட்டதுதான் இந்த திட்டம். அதற்கான வரைபடம் தயாரித்து அதற்கான செலவு உள்ளிட்ட முழு விவரங்கள் அடங்கிய DPR எனப்படக்கூடிய முழு திட்ட அறிக்கையை NHAI என்ற தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தயாரித்து தற்போது தமிழக அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்கிறது. இந்த பறக்கும் பாலம் அமைக்கப்படும் பட்சத்தில் இந்த சாலையில் தற்போது 24 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் வாகனங்கள் 60 கிலோமீட்டரையும் தாண்டி தாராளமாக செல்ல ஏதுவாக இருக்கும் என தகவல்கள் கூறுகின்றன. இந்த திட்ட அறிக்கையின்படி GST சாலையில் தாம்பரத்தில் இருந்து பரனூர் டோல்கேட் வரை 3,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 வழிச்சாலை கொண்ட பறக்கும் பாலமாக அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 4 வழிச்சாலையாக இருந்த இந்த தடம் இந்த பாலம் அமைக்கப்படுவதற்காகவே 8 வழிச்சாலையாக விரைந்து முடிக்கப்பட்டு வருகிறது. இந்த பறக்கும் பாலம் கட்டப்படும் போது வாகன ஓட்டிகளுக்கு இடைஞ்சல் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே இந்த திட்டம். இந்த பறக்கும் பாலம் GST சாலையின் நடுவே ஒற்றை தூண்களில் 28 கிலோமீட்டருக்கு நிலை நிறுத்தப்படுவது தெரிய வந்துள்ளது. சென்னை சிட்டிக்குள் இந்த பாலத்தில் ஏறி இறங்குவதற்காக 4 தடங்களை இந்த திட்ட அறிக்கை பரிந்துரைத்துள்ளது. பெருங்களத்தூரில் தொடங்கும் இந்த பாலம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகிலும், 2வதாக குடுவாஞ்சேரி, 3வதாக பொத்தேரி ரயில் நிலையம், 4வதாக மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி அருகிலும் வாகனங்கள் ஏறி இறங்கும் வகையில் இணைப்பு சாலைகளை கொண்டிருக்கும். வெளியூர்களுக்கு செல்வோர் தாம்பரத்தில் இருந்து நேரடியாக பரனூரில் இறங்கிவிடலாம். இந்த திட்ட அறிக்கை தமிழக அரசிடம் ஒப்புதலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் ஏற்கனவே விமான நிலையத்தில் இருந்து கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் சேவை இரட்டை அடுக்குகளை கொண்ட பாலத்தில் தாம்பரம் வரைக்கும் நீட்டிக்கும் திட்டம் கொண்டுவரப்படுவதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கும் நிலையில் தமிழக அரசு தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் திட்ட அறிக்கையை சற்று மாற்றி அமைக்கவும் வாய்ப்பு உள்ளதாக வல்லுநர்கள் கருதுகிறார்கள். இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் பட்சத்தில் போக்குவரத்து நெருக்கடி வெகுவாக குறையும் என்பதில் மாற்று கருத்து